ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ வந்திருக்க இடம் வந்துட்டு ஓம் ஸ்ரீ பார்த்தசாரே நம்ம கோவில். அப்போ இன்னைக்கு இந்த கோவிலை பற்றியுள்ள விசேஷங்கள்லாம் நம்ம பார்க்க வேண்டி வந்திருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ் பார்ப்போம் வாங்க. ஓம் ஸ்ரீ பார்த்தசாரதி நம்ம என்னும் கோயில் கன்னியாகுமரி மாவட்டம் பார்த்திபபுரத்தில் அமைந்துள்ளது. இந்த கோவிலானது 9ஆம் நூற்றாண்டின் ஆய்வுக்குல மன்னன் கருந்தடங்கனால் கட்டப்பட்டது. 9ஆம் ஆட்சியாண்டில் கட்டப்பட்ட இக்கோயில் ஆய் மன்னர்களின் உன்னதமான நேர்த்தியான கட்டடக்கலைக்கு சான்றாக நிற்கிறது. இக்கோயிலின் பெயரை கொண்டே ஊரின் பெயரும் பார்த்திபபுரம் என வழங்கப்படுகிறது. கட்டிடக்கலை வளர்ச்சிக்கு முத்தரையார், இருகுவேலி, வாணர், நுளம்பர், தெலுங்குச் சோழர், வைதும்பர், ஆய் மரபினர் என பல சிற்றரச மரபினர் தங்கள் பங்களிப்பை வழங்கியுள்ளனர். கல்வெட்டு, சிற்பம் மற்றும் கட்டிடக்கலை அம்சங்களைக் கொண்டு இது முற்கால கோயில் என கணிக்கப்பட்டுள்ளது. இக்கோயிலில் 95 மாணவர்கள் உணவு கொள்ளும் வகையில் அறச்சாலை ஒன்றும் உருவாக்கப்பட்டது. கட்டடக்கலை வகையில் அதிட்டனம் முதல் சிகரம் வரை சதுரமாக வடிவமைக்கப்பட்டுள்ளது. 2ஆம் தளத்தின் 4 திசைகளிலும் இறை உருவங்கள் இடம்பெற்றுள்ளன. இந்த கோயிலில் மேற்கில் நரசிம்மர், வடக்கில் நன்முகன், கிழக்கில் இந்திரன், தெற்கில் தென்முகக் கடவுள் என சிற்பங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. சதுர வடிவ சிகரத்தின் 4 புறமும் நாசிக அமைப்பும் பக்கங்களில் சிற்றுருவங்களுடன் காட்சியளிக்கின்றன. கோவிலின் சுவர்பகுதி செம்பராங்கல் என்னும் வகையை சேர்ந்தகையால் மிகுதியான சுண்ணாம்பு பூச்சை கொண்டுள்ளது. இக்கோவிலின் நடுவில் மகர தோரணங்கள் அணி செய்யும் தேவக்கோட்டைகளையும் கொண்டுள்ளது. கிழக்கு நோக்கி அமைந்துள்ள இக்கோயில் திராவிட கட்டக்கலையின் ஒற்றைத்தலக் கோயிலுக்கு சிறந்த எடுத்துக்காட்டாக விளங்குகிறது. இந்த கோயில் சமசதுர வகைக்கு சிறந்த எடுத்துக்காட்டாக சதுர கிரீவம் மற்றும் சதுர சிகரத்துடன் வடிவமைக்கப்பட்டுள்ளது. கற்பகிரகத்தை அடுத்து வரும் முகமண்டபம் 4 கரங்கள் கொண்ட திருமாலின் அருட்பார்வை விழும் வகையில் அமைந்துள்ளது இக்கோயில். இந்த கோவிலை பற்றி மக்களிடம் கேட்போம், வாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ ஒரு கோவில் நிற்கும், அந்த கோவில் உள்ள விசேஷங்கள் கேட்க வேண்டி நம்ம ஒரு அண்ணனை பார்த்துருக்கோம். அண்ணா, உங்கள் பேர் என்ன? விஜயானது. ஓகே ஓகே. அப்போது அவர் நமக்கு டீட்டெயில்ஸ் எல்லாம் இன்றைக்கி நம்ம இந்த கோவிலை பற்றி உள்ள டீட்டெயில்ஸ் எல்லாம் நமக்கு இன்றைக்கி அவர் தர போகிறாரு. என்னண்ணா இந்த கோவிலை பற்றி உள்ள விசேஷங்கள் சொல்லுங்கண்ணா. பழமையான கோயில் சேர சோழ பாண்டிய மன்னர்களால் கட்டப்பட்ட கோயில். 3 கலைகள் உள்ள கோயில். வேல்டிலே காணிக்கப்பட்டு, அதாவது தமிழ் காணிக்கப்படாத ஒரு கோவில், காணிக்கப்பட்டு இல்லாத, அதாவது உண்டியல் இல்லாத கோயில், உண்டியல் இல்லாத கோயில், ஒரு கோயில் வேல்டிலே உண்டியல் இல்லாத கோயில். பார்த்திபபுரம் பார்த்தசாரதி டெம்பிள். பார்த்தசாரதி டெம்பிள்ல இங்க வந்துட்டு விசேஷம் என்னன்னா, ஒரு காணிக்கையிடம் கூட, அந்த காணிக்கப்பட்டு அந்த மாதிரி ஒண்ணுமே இங்க வைக்கல, எல்லாரும் வந்து தொழுதுட்டு போல அந்த மாதிரி ஒரு இதுல வந்து. கோயிலுக்கு வரலாறு ஒருபாடு இருக்கு. அழகுறம் 1000 கோட்டை விதப்பாடு, அழகுறம் 1000 கோட்டை விதப்பாடு, விதக்கக்கூடிய நிலம். அழகுறம் 1000 கோட்டை விதப்பாடுன்னு சொன்னா எத்தனை ஏக்கர் இருக்கும்? அவ்வளவு நிலம் உள்ளது. இதுல முன்னால இந்த ஊர்காரங்க எல்லாம் வந்து சாப்பிடக்கூடிய இந்த கோயில் இருந்து கட்டிச்சோறு, ஒரு கட்டிச்சோறு அன்னைக்கு 15 பைசா, எனக்கு அறிவில்ல 15 பைசா ஒரு கட்டிச்சோறு வாங்கினா ஒரு குடும்பத்துக்கு சாப்பிடலாம், ஒரு நேரம் 4 பேருக்கு சாப்பிடலாம், 15 பைசைக்கு வாங்கினேன். அந்த மாதிரி இருந்த கோயில். காலமே மேக்சிமம் இந்த கோயில் எத்தனை மணிக்கு ஓப்பன் ஆகும்? காலமே 5 மணிக்கு ஓப்பன் ஆகும். காலம் 5 மணிக்கு ஓப்பன் ஆகி எத்தனை மணிக்கு க்ளோஸ் ஆகும்? 10 மணிக்கு. காலம் 5 மணிக்கு ஓப்பன் ஆகி 10 மணிக்கு க்ளோஸ் ஆகுது. அடுத்து சாயங்காலம், சாயங்காலம் 5 மணிக்கு ஓப்பன் ஆகும், 8 மணிக்கு க்ளோஸ் ஆகும். 8 மணிக்கு மேக்சிமம் நிறைய ஆட்கள் வந்து வந்து போறாங்க, நிறைய பேர் வராங்க இல்லையா கோவில்ல வந்துட்டு? சரி, தொழ வேண்டி நிறைய பேர் வந்துட்டு போறாங்க. இந்த கோவில் வந்துட்டு எத்தனை வருஷம் பழமையான கோவில்னா? 1200 வருடத்துக்கு முன்னால் உள்ள கோயில். 1200 வருடத்துக்கு முன்னால கல்வெட்டு இருக்கு. ஓ சரி.
ஆனால் அது தமிழ் கிடையாது மலையாளம் கிடையாது மலையாளம் என்ன சொல்றாங்க அது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆர்காலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் அதை பதிவு பண்ணி கொண்டு போயிட்டு அவங்க எழுதி போட்டிருக்காங்க ஃப்ரண்ட்ல ஒரு போர்டு சரி சரி ஓகே போர்டு இருக்குல்ல போர்டு இருக்கு அதுல அந்த டீடைல்ஸ் எல்லாம் இருக்கு இங்கே திருவிழா இந்த மாதிரி இதெல்லாம் எந்த எந்த நடக்கும் இதெல்லாம் திருவிழா முன்னால இந்த கோயிலில் 41 நாள் திருவிழா நடந்த கோயில்ன்னு சொல்றாங்க முன்னோர்கள் முன்னோர்கள் ஆனால் இப்போது ஓணத்துக்கு 10 நாள் புனிதமானதும் பிரசித்தி பெற்ற ஒரு கோயிலாக பஞ்ச பாண்டவர்கள் இங்க வந்திருந்து திருமலை சிவனை வணங்கி இங்க தங்கியிருந்து திருமலை சிவனை அவங்களுடைய ஒரு வேண்டுதலுக்காக அங்க போய் பிரார்த்திச்ச ஒரு இடமா இங்கே தங்கியிருந்து அப்படிப்பட்ட ஒரு புனிதமான இடம் அது மட்டும் இல்லாம பார்த்தசாரதி ஈஸ்வரர் வந்து நின்ற கோலத்தில் பக்தர்களுக்கு அருள் அளிப்பதோடு பக்தருடைய மனக்குறைகளை அந்த பகவான்கிட்ட நம்ம எடுத்து சொல்லும் போது நம்மளுடைய மனக்குறைகளை தீர்த்து வைக்கிற அப்படிப்பட்ட ஒரு புனிதமான ஒரு கடவுள் பார்த்தசாரதி ஈஸ்வரர் அதுல ஆவணி மாச திருவிழா ரொம்ப விசேஷமாட்டு நடக்கும் அது அந்த திருவோணத்துக்கு அன்னைக்கு இந்த பெரிய இந்த அன்னதான நிகழ்ச்சி நடைபெறும் பெரிய திருவிழான பக்தர்கள் இங்கே வருவாங்க அதுக்கு பின்னாடி ஒரு மண்டபம் பின்னாடி ஒரு வலி ஒரு மண்டபம் இருக்குல்ல ஆமா பின்னாடி ஒரு செட் போட்டு ஸ்கூல் அந்த ஸ்கூல்ல வச்சு நடக்கும் நடக்கிறது சரி ஓகே தேங்க்ஸ் அண்ணா இவ்வளோ இது வந்ததுக்கு தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ நம்ம இன்னைக்கு ஓம் ஸ்ரீ பார்த்தசாரதி நம்ம இந்த கோவிலில் வந்துட்டு விசேஷங்களை எல்லாமே கேட்டறிஞ்சிருக்கோம் உங்களுக்கு இந்த வீடியோ கன்ஃபார்மாக பிடிக்கணும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் கொடுத்து விடுங்க